இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்கதான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஃபிலிம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பேர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிக சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பேர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பெயர்ச்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பேருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்த எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. இப்போது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற 6, 15, 24 தேதிகள்ல பிறந்த உங்க வீட்டு குழந்தைகளின் தனித்துவங்களை பற்றி பார்ப்போம். சுக்கிரங்கிற கிரகமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தேஜஸ் நிறைந்த, ஒரு நல்ல விஷயங்களை தன் வசம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆகர்ஷண சக்தி மிகுந்த குழந்தைகளாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு காந்த சக்தி இருக்கும். பார்க்கும் மனிதர்களை மிக எளிதாக கவர்ந்துருவாங்க. பொதுவா வந்து புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் விரும்புவாங்க. ஆனா இவங்க அதற்கும் ஒரு படி மேல புத்தி சாதுரியம்னு சொல்லுவோம், டிப்ளமசின்னு சொல்லுவோம். எந்த விஷயத்த யார்கிட்ட கொடுத்து எப்படி செய்து வாங்கிக்கணுங்கிற அந்த ஒரு புத்தி சாதுரியம்லாம் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றாகவே இருக்கும். இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதுதான் காந்த சக்தின்னு சொன்ன இல்லையா. அடுத்த மனிதர்களை மிக சரியாக ஈர்த்திருவாங்க தங்கள் வசம். இவங்கள்ட்ட வந்து முடியாதுன்னு சொல்லவே முடியாது மற்றவர்களால். இவங்க கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட செய்து கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி வந்து அடுத்த மனிதர்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில.
இந்த தேதிகளில் பிறந்த முக்கியமான மனிதர்களை பத்தி சொல்லும்போது ரொம்ப எளிதாக நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது வசீகரம் நிறைந்தது மற்ற மனிதர்களுக்கும் இது எந்த அளவுக்கு வந்து உதவிகள் நிறைந்ததாக இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் மாணவர்கள் சமுதாயத்தில் அனைவருக்குமே ஆசானாய் திகழ்ந்த எடுத்துக்காட்டு மனிதராக வாழ்ந்து சென்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த ஆறாமின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவரே அவருடைய பிறந்த தேதி இந்த சுக்கரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதே அதே போல இசை ஜாம்பவான்களுக்கு அந்த லிஸ்ட்ல வந்து தன்னையும் இணைத்து கொண்ட உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஆஸ்கார் விருத ஒன்னு இல்ல ரெண்டு தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் இந்த சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவரே சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்காக அமையலாம் UVW இதுல இந்த டபிள்யூங்கிறது வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அந்த டபிள்யூங்கிற பேர் வந்து முதல் எழுத்துக்களாக அமையாது அதனால யூ அண்ட் வி இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுங்க ஒரு பெயர்ல வந்து நிறைய எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டு பலன் தரக்கூடிய வகையில இருந்தாலும் இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அதாவது 6, 15, 24 தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த யூ வி அப்படிங்கிற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டை குயிக்கா என்ஹான்ஸ் பண்ணும் இன்னும் அதிகப்படுத்தி மேம்படுத்தி அவர்களுடைய நேச்சர் படி அவங்கள வந்து செயல்பட வைத்து அவங்கள வந்து முன்னேற்றும் அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றேன் உங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இருந்தா அவங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க எதுவும் பேர் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அந்த நேமையுமே அனுப்பிச்சு விடுங்க அந்த பெயர் அந்த பிறந்த தேதிக்கான பிரத்யேக பலன்களை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் நான் அதை கொடுக்குறேன் எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையே நான் சொல்லிடுறேன் இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும் ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம் இதுல மூன்றுங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது மூன்றாம் எண் அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும் இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போடுங்க வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒண்ணு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும் இப்ப இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோம் அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களை நீங்க போய் பார்க்கணும் 3+1+2+0+2+1 எப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3+1 4 அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும் ஸோ 4+5 9 செவ்வாயின் ஆதிக்கம் 9 இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும் இதுதான் கான்செப்ட் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்